வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறீங்க? எதை பற்றி பார்க்குறோன்னா, நேஷ்னல் செல்ஃபி டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேமரா எடுத்து பெரிய பெரிய பீக்கிலையும் பேரா கிளைம்பிங்லேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நாள் எதற்காக கொண்டாடுறாங்க? ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் நம்மளுக்கு செல்ஃபின்னு இதுக்கு பேர் வந்தது பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் மேலே மேலும் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செல்ஃபி எடுத்தது எப்போனா, 1885 ஃபிலிம் கேமரா தான் முதல் செல்ஃபி எடுத்தாங்க. செல்ஃபி எடுத்தது யாருன்னா, ராபர்ட் வில்லியம் கால்னஸ் செல்ஃபி. இந்த படம் தாங்க முதல் செல்ஃபியாக எடுத்த படம். தானே எடுத்துக்கிட்ட ஃபிலிம் கேமரா எடுத்த படம். கூடுதல் தகவல் என்னென்னா, இவர் தான் கெமிஸ்ட் மற்றும் ஃபாதர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இதுதான் முதல்ல தன்னைத்தானே எடுத்துக்கிட்ட புகைப்படம். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களுக்கு சொன்னது வந்து நான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், அவர் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எவ்வளோ கஷ்டப்படுறார். இப்போ என்னன்னா, விஞ்ஞான வளர்ச்சியில் கவுந்தியாச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம், பீக்கில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கப்புறம் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. இப்போது வந்து ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸை பார்த்தா கூட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குறதில்ல, செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டு நம்ம லைக்ஸை வாங்குகிறோம். இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாத்துக்கும் நம்ம செல்ஃபி ஃபோட்டோஸாக எடுத்து தள்ளுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி ராபர்ட் கவுனர்ஸ், இப்படி ராபர்ட் கவுனர்ஸ் செல்ஃபி இருந்திருக்காரு. இவர் தான் முதல்ல செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்தார். யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுப்போமே, ஒரு சில எது அதிகமாக பயன்படுத்தணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது தானே. அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் நல்லது தான். அப்புறம் செல்ஃபி வந்து இப்போ வந்து ஒரு வியாதியாகவே ஆகிப்போச்சு. மிருகத்தை கூட போய் செல்ஃபி எடுத்து ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஆற்று பக்கத்தில் ஓரமான செல்ஃபி எடுத்து தண்ணியில் நீண்டே தெரியாமல் தண்ணியில் வந்து நிறைய மரணங்களும் இல்லை நடைபெறுது. இப்போ ஊருக்கும் செல்ஃபி பாயிண்ட் வேறு வச்சு, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் ஒரு செல்ஃபி ஸ்பாட்டு இப்போ வச்சுட்டாங்க. ஊட்டி குழந்தைங்க எடுத்துங்க, ஏன் நம்ம சென்னையில் எடுத்துங்க, நம்ம சென்னை ஒரு செல்ஃபி ஸ்பாட் இருக்குது. செல்ஃபி ஸ்பாட்டு இல்லாத இடமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் தண்ணியில் மறந்து செஞ்சோம்னா எதுவாக இருந்தாலும் ஆபத்து தாங்க. மொபைலாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், தண்ணியில் மறக்காமல் செய்கிறது தான் எந்த ஒரு விஷயமும் நல்லதாக இருக்கும். செல்ஃபி எடுக்கிறதுகளும் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு. ஆனால் நாமளே ஞாபகார்த்தமாக மாறிடக்கூடாது. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றிகள்.